ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நாம ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கப் வேர்க்கடலை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். வாங்க, இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு வேர்க்கடலை, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோலை முதல்ல வந்து எடுத்துருங்க. இது மேலுள்ள தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம வந்து மேல் தோல்லாம் நம்ம எடுத்துட்டோம். எடுத்த பிறகு இது என்ன பண்ணுறீங்க, நம்ம வந்து உருளைக்கிழங்க நல்லாவே வந்து துருவி எடுத்துருங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். துருவின உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். பாருங்க, நான் வந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வடிதட்டில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இல்லை தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நமக்கு இன்னும் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ நம்ம வடித்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். அதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூவை விரிச்சிருக்கேன். விரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உதிர்த்து விட்டுக்குங்க. ஸோ டிஷ்யூ இல்லாட்டினா ஒரு காட்டன் டவல் இருந்தால் கூட நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் நல்லாவே அது வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பரப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஃபேன் காற்றுல ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சா நமக்கு அது அப்படியே நல்லா காஞ்சி ட்ரையாக வந்துருங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஃபேன் காற்றுல வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் காய, உருளைக்கிழங்க வந்து ஃபேன் காற்றுல நல்லா வந்து காய வச்சு நல்லா வந்து எனக்கு ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஈரம் இல்லாமல் நல்லா காயிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, அதே மாதிரி லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நமக்கு வந்து ஒரு 70% அளவு நல்லா ஹீட்டான போதும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து இப்படி உதுர்த்து போட்டுருங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நமக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து இதை எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு இது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ரெண்டாவது நமக்கு கொஞ்சம் கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகி நல்ல மொறுமொறுன்னு வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சுருங்க. நமக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அது நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வேர்க்கடலை கொட்டிடலாம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்குங்க. பாருங்க, கடலை வந்து இப்போ எனக்கு ஒரு 50% வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நமக்கு இது வந்து முழுசாக வந்து வறுபடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு இது வந்து பாதி அளவு நல்லா வந்து வறுபட்டாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நமக்கு அதே எண்ணெயிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேர்க்கடலை வறுத்து வச்ச வேர்க்கடலையும் போட்டுருங்க. இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா 50% ஏற்கனவே நமக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு, அதனால் இதுலேயும் 50% ஒரு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், வேர்க்கடலையும் நமக்கு நல்லா வந்து வறுபட்டுருச்சு, அதோட கலர்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். எடுத்த பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போடுறேன். அந்த ஹீட்லேயே இது என்ன ஆகும்னா நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்ச பிறகு இதுவும் நம்ம எடுத்துடலாங்க. ஸோ நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது இதே மாதிரி கருவேப்பிலை நீங்கள் சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம பச்சையாக சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா. உருளைக்கிழங்கையும் வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணி நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்பவும் போட்டுறாதீங்க, ஏன்னா அது மேலே தான் நமக்கு லைட்டாக வந்து இதாகும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் எதுவுமே போடாமல் வெறும் வந்து மிளகுத்தூளும் நம்ம சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸே போதுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க அதோட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேர்க்கடலை, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் அந்த மசாலாவும் கொஞ்சம் சார்ந்திருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் போயிட்டு மிச்சர் அந்த இதுன்னு வாங்கி சாப்பிட கொடுக்காம நீங்கள் வீட்லேயே ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கப்பும் நமக்கு வேர்க்கடலை இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.